அப்படிப்பட்ட அழகுடைய ஒரு கவினை தருவது நீ. அந்த பதிகம் முழுக்க விபூஞ்சன பெருமை அழகாற்று. மந்திரமாவது நீர், அது வேத மந்திரமாவது விபூதி. தந்திரமாவது நீர், தந்திரம்னா சுபாகம், சுபாகமம். வேதத்தின் உள்ளுரையும் விபூதி தான், சுபாகமத்தின் உள்ளுரையும் விபூதி தான் என்றுதான் அந்த மந்திரமாவது தந்திரமாவது. அந்த பதிகம் முழுக்க நாம் சிந்தித்து பயன்பெற வேண்டிய பதிகமாகும். அந்த விபூதியை நாம் நன்றாக பேணி பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டே அணிய வேண்டும். விபூதி அணிகிறது அந்தந்த மந்திரம் சொல்லிதான் அந்தந்த இடத்துல அணியும். நிசானமூர்த்தனாய நமக, தத்புருஷ பக்தராய நமக, அகோர ஹிருதயாய நமக, வாமதேவ குஹ்யாய நமக, சத்யோஜாத பாதாப்பியோ நமக. இந்த மந்திரங்கள் சிவபெருமான் மந்திரங்கள் என சொல்லிட்டு விபூதி அணியணும். அதை தேவாரம் அணிக்கணும். மந்திரம் பஞ்சாட்சர மந்திர சொல்லி நீர் அணிய பெற்றால் வெண்கலும் வெளியும் நோயும் வெண்பழல் விலகிச் சென்று தேவாரம் அப்புறம் சொன்ன தேவாரம். ஆக இந்த அற்புதமான சங்கரனுடைய பூதி அணிந்தால் நாம் சங்கடமெல்லாம் தீரலாம். அது வணிந்து காட்டியவர்கள் அருமுனிவர்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான புராணம் பூர்த்தியாகிறது. புராணத்தில் நாம் சிந்தித்த விஷயங்கள், விபூஜனை வகை, தயாரிக்கும் முறை, அதனால் கிடைக்கிற நமக்கு ஊதியம் எல்லாத்தையும் சொல்லி அந்த வகையிலே வாழ்ந்தவர்கள் தான் முன்னீர் பூசிய முனிவர். அப்பெருமக்களுடைய பாத மலர்களை சுந்தரமுசாமி வணங்குமாறு போல நம்முடைய சேக்கரார் பெருமான் வணங்கி நிறைவு செய்கிறார். இனி பதினோராம் திருமுறையில் நம்முடைய நம்பியாண்டார் அம்பிகள், உலகம் கலங்கினோ ஊழி திரிகினோ முன்னொருகால் மிளகுதலில்லா விதியது பெற்ற நல் வித்தகர்தாம் அலையில் பெருங்குணத்து ஆரூர் அமர்ந்த அரணடிக்கு இலகு வெண்ணீர் தம் மேனிக்கு அணியும் இறைவர்களே. இறைவர்களே அடியார் ஒரு மக்களெல்லாம் கருணை சிவருமானு சொல்ற அரைபூஜனா அந்த சிவருமான் தான். இறைவர்களேயே திருவாரூர் பெருமான் காட்பட்ட அந்த அடியார் பெருமக்கள்லாம் சூர்மான் தான். ஆக விபூதி அணிந்ததை கண்டால் அவர்களெல்லாம் நான் வணங்குகிறேன். எதிர்மறையாக மணிவாச பெருமான் அச்சப்பத்தில் வெந்நீர் அணிகிடாதவரை கண்டாலா கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. யார் நெற்றில விபூதி இல்லையோ அதை பார்த்தவொடனே பயமா இருக்கு. ஒரு ஓட்டம் அணிவுங்கிறார் வெண்ணீர் அணிகிடாதவரை கண்டார் அம்மனாம் அஞ்சுமாறே. ஆக விபூதியினுடைய பெருமையை எடுத்திருக்கிற 63 நாயன்மார்கள் சரித்திரத்துல. ஏனாதிநாத நாயனார் அதிசூரன் தன்னோட போராட வரும்போது தன் கேடயத்தை ஒதுக்கிறான். நெத்திர விபூதியை கண்டவுடனே அவர் பணிகிறார். மெய்ப்பொரு நாயனார் விபூதியை கண்டமே முத்தநாதனுடைய பாதங்களை வணங்குறார். ஆனால் அந்த பெருமை ஈடு இணையதாகும். எவரேனும் தாமாக விராடத்திட்ட திரையிலும் சாதனமும் கண்டால் ஒழுகி அப்புறம் சாமி நாளையிட யாரா இருந்தனப்பா திரும்ப வித்ராசம் இருக்கா விழுந்து குன்று. அவன் எந்த ஜாதி பணக்காரனா? மேற்கு தெருவா கிழ தெருவா மேல தெருவா அதெல்லாம் பார்க்காத. சிரவன்மனார் பட்டத்தியான கிளாடுங்கிற அந்த விபூதி அலங்காரத்தை கண்டு சுவாமி இது நான் சில பூஜை சுவாமி ஒவ்வொரு மனு கரைஞ்சிருக்க மழையில வருந்தாதீயம் வார வேட நினைப்பித்தீர் வருந்தாதீயம் சிவருமான அணிகிற உறுதி நிலத்தை எனக்கு நினைச்சு அது எனக்கு கவலைப்படாம போகும். சிவருமான இப்படி அற்புதமாக விபூஜனை பெருமையெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கின்ற இந்த பகுதி இத்துடன் நிறைவுறுகிறது. நம்மை நம்பியாண்டா நம்பிகள் கூறிய பார்க்க போலவே உமாவதி சிவாச்சர சுவாமிகள் நம்முடைய நாயனார் இந்த திருக்கூட்டத்தினுடைய பெருமையை சொல்கிற அந்த அரிய பாடலை காணலாம். கற்பம் அனுகற்பம் உபகற்பம் அன்றி கடன் அணைந்த திருநீரும் கடற்கண்ணீரும் பொற்புடைய அரண் ஆசான் அங்கி ஆறு பொல்லாத பூமி எதிர் புனைதலாக அற்புதமாம் திரிகுண்டம் மதியில் பாதி அகிலா அந்த தீபம் மிகும் அழகா வட்டம் உப்பு நிய உடல் முடியும் அணியும் முர
அரையார் என்றோ முழுநீர் பூசவல்ல முனிவர் தாமே. சிதம்பரம் நம பார்வதீபதையே. இந்த அளவிலே முழுநீர் பூசி முனிவர் புராணத்தை பூர்த்தி செய்வோம்.